ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு சேமியாவை எடுத்து வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்ததும் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு 5 நிமிஷம் வறுத்தாலே அது பொரிஞ்சு வந்துடும். ஜவ்வரிசி வறுத்ததும் ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி விட்டு அதில் 1/2 டம்ளர் பால் சேர்த்து அதையும் சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். சேர்த்து அதை நல்லா கொதித்து வந்துடணும். நல்லா வெந்து வந்ததும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டுகிட்டே இருந்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்துருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துடலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்ததும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுகிட்டே இருந்துக்கோங்க. இல்லைன்னா அடிப்பத்தன மாதிரி ஆயிரும். ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வறுத்து நெய்லேயே வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி சேர்த்துடலாம். திராட்சை முந்திரி சேர்த்ததும் 2 ஏலக்காவை நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. இந்த சமயத்தில் நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்து ஒரு கிளறு மட்டும் கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் உப்பும் ஒரு பிஞ்ச் பச்சைக்கற்பூரமும் சேர்த்துனிங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பாயசம் மாதிரியே இருக்கும். நமக்கு இப்போது சூடான சுவையான பாயசம் ரெடி.